இல்லம் தேடி கல்வி திட்டம் மாணவர்களுக்கு அவசியமா என்பதை தமிழக அரசு மறுபரிசீலனை தேமுதிக தலைவர் கேப்டன் விஜயகாந்த் வலியுறுத்தல். தமிழ்நாடு நாள் கொண்டாடப்படும் தேதியை மாற்றுவதால் யாருக்கும் எந்த பயனும் இல்லை என்றும் விமர்சனம். தொடர் மழையால் தமிழகத்தின் 20 மாவட்டங்களில் பள்ளிகளுக்கு இன்று விடுமுறை. சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர் உள்ளிட்ட 17 மாவட்டங்களில் கடமழை நீடிக்கும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். தமிழகத்தில் தொடர்ந்து பெய்யும் கனமழையால் வேகமாக நிரம்பும் நீர்நிலைகள். சென்னையின் குடிநீர் ஆதாரமாக விளங்கும் புழல், சோழபுரம் ஏரிகளின் நீர்மட்டம் உயர்வு. பூண்டி ஏரியில் இருந்து வெளியேற்றப்படும் உபரி நீரின் அளவு 2000 கன அடியாக அதிகரிப்பு. கொசஸ்தலை ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் 30-க்கும் மேற்பட்ட கிராமங்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை. மேட்டூர் அணையின் நீர்மட்டம் 112 அடியை தாண்டியது. அணைக்கு வரும் நீரின் அளவு வினாடிக்கு 10904 கன அடியாக அதிகரிப்பு. சென்னையில் 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 168 ரூபாய் குறைவு. 1 கிராம் 4482 ரூபாய்க்கும் சவரன் 35856 ரூபாய்க்கும் விற்பனை. இந்தியாவில் கடந்த 24 மணி நேரத்தில் மேலும் 11903 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி. ஒரே நாளில் 311 பேர் உயிரிழந்த நிலையில் 14159 பேர் குணமடைந்து டிஸ்சார்ஜ்.